Hi friends, welcome to Tamil Cloud Town YouTube channel. Namaste. Naam iniki Linux la command series session la second video la sendikrom. Naam iniki paaka pora command enna nu kettingna chage abindra or command and etc la login.defs abingra or file pathi dhaan neenga paaka porom. Seringla idu rendu edhukku use pandranga abindra kettingna password adhavadhu நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய யூசருடைய பாஸ்வேர்டுடைய ஏஜ் எப்போ மாற்றணும், அதோடைய மினிமம் மேக்ஸிமம் உடைய ஏஜ் என்ன, அதை ஃபோர்ஸ் பண்ணி எப்படி மாற்ற வைக்கிறது, நெக்ஸ்ட் லாகின்ல எப்படி ஃபோர்ஸ் பண்ணி மாற்ற வைக்கிறது, இந்த மாதிரி யூசருடைய பாஸ்வேர்டு ரிலேட்டடான இதெல்லாம் நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம். சரிங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இது முக்கியமான லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப ஒரு முக்கியமான கமாண்டு. குறிப்பாக இந்த மாதிரி என்ன ஸ்டோரேஜ் ரிலேட்டடான இருக்குங்களா, நம்ம வந்துட்டு லினக்ஸில் வந்துட்டு ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணுறோம், யூசர்ஸ்லாம் ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படின்றப்ப அந்த மாதிரி இடத்துல அடிக்கடி இந்த மாதிரி இதில் வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க. இது இதன் மூலிமா வந்துட்டு அதோடைய பாஸ்வேர்டு ஏஜை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆக்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் பண்ணுறது, இந்த ஆக்டிவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி வந்து இந்த கமாண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கமாண்டுக்கான யூசேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க போகலாம். இப்போ நம்ம நார்மலாக போயிட்டு ஒரு யூசர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ராஜா அப்படின்னு ஒரு யூசர் ஆட் வந்து நான் பண்ணுறேன். பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சூடோ போட்டு நான் ஃபஸ்ட்டு சூடோ பேசி உள்ளே போயிட்டு நான் பாஸ்வேர்டு எல்லாம் ஆட் பண்ணுறேன். சார் யூசர் ஆட் இந்த மாதிரி ஒரு யூசர் நம்ம ஆட் பண்ண பிறகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் டைரக்டரி செட் பண்ணுவீங்க, இல்லை ஹோம் டைரக்டரி வேணாம், இல்லை பாஸ்வேர்ட் செட் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஒரு தனி இது, அது தனியாக நம்ம ஒரு வீடியோ தனியாக ஒரு கமாண்ட் வந்து நம்ம பார்க்கலாம், யூசர் ஆட் அண்ட் ஆட் யூசர். இப்போ நம்ம பார்க்க போகிற கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி யூசர் ஆட் பண்ண பிறகும் நம்ம நிறைய யூசர் நம்ம ஆஃபீஸ் லினக்ஸ்டைய சர்வர் வந்து அக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுடைய பாஸ்வேர்டெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, அதுக்கு நம்ம பார்க்குற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா யூசருக்கும் காமனாக நம்ம ஒரு பாஸ்வேர்டு பாலிசி வந்து இது பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு பிளேஸ் வந்துட்டு இபிசியில் login.defs அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது இபிசியில் login.defs அப்படின்ற கமாண்ட். இதில் போனீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் உங்களுடைய காமனாக உங்களுடைய எல்லா யூசருக்கான ஒரு மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செவரல் யூசருக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் போட்டுட்டீங்கன்னா போதும். இந்த இருக்கீங்களா, இங்கே போனீங்கன்னா இது மாதிரி, அதாவது login.defs-ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதில் போயிட்டு இந்த மாதிரி கமாண்ட் உள்ளே வந்துட்டு அன்கமாண்டில் இந்த இதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது நார்மலாக அன்கமாண்டில் இருக்கும். இந்த மாதிரி இதில் அன்கமாண்டில் இந்த மாதிரி போடுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நாம் வந்துட்டு டைரெக்டாகவே இதில் வந்துட்டு ஒரு பிளேஸில் வந்துட்டு நாம் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் டேஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கொடுத்துருக்குறாங்க, 1 lakh ஒன் டே கம்மியாக மினிமம் டேஸ். இதிலெல்லாம் நீங்கள் லென்த் எவ்வளோ இருக்கணும், வார்னிங் ஏஜ் 7 days முன்னாடி அவங்களுக்கு வார்னிங் வந்து போகணும், கம்பல்சரி மாற்ற சொல்லி வார்னிங் டேஸ். இது மாதிரி மொத்தமாக ஒரு செவரல் யூசருக்கு காமனாக கொடுக்குறது வந்து கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா login.defs. இங்கே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். என்ன டேட், அவர் வந்துட்டு பாஸ்வேர்டு லாஸ்ட் எப்போ பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான டேட்டு நீங்கள் கொடுக்கலாம். அது வேணும் அந்த டேட் ஃபார்மேட்லேயே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலாம். நான் இதை பதிக்க விட்டுருவேன். தென் பாஸ்வேர்டு எக்ஸ்பிளைன் வார்னிங், எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வார்னிங் போகணும், மேக்ஸிமம் 7 days கொடுத்துருக்கோம், நம்ம வந்துட்டு ஒரு 5 days முன்னாடி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, எப்போ பாஸ்வேர்டு இன்ஆக்டிவ் எவ்வளோ நாள் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க, அது நமக்கு தேவையில்லை. அக்கௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அக்கௌண்ட் எவ்வளோ நாளுக்கு எக்ஸ்பீரி ஆகணும், கம்ப்ளீட்டாகவே இன்ஆக்டிவ் கம்ப்ளீட்டாகவே அக்கௌண்ட்டே எக்ஸ்பீரி ஆகுது, பாஸ்வேர்டு கிடையாது, அக்கௌண்ட்டே எக்ஸ்பீரி ஆகுது. அதுக்கு வந்து ஒரு டேட்டு நீங்கள் போட்டு, எனக்கு வந்துட்டு ஒரு 6 months அப்புறம் ஒரு 3 months தான் யூஸ் இருக்குது, 6 months யூஸ் இருக்குன்னா அந்த டேட்டையும் நீங்கள் இங்கே போட்டுடலாம். நீங்கள் அது மாதிரி கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இதுதான், இது மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் பண்ணிடுவாங்க. திருப்பியும் நீங்கள் மாற்றுறதுக்கு மாற்றலாம். முதல்ல நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா, சேஜ் -L அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு
நீங்க ராஜா கொடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அந்த யூசருடைய கம்ப்ளீட் டீடைல் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு உங்களுக்கு வந்துட்டு எம், அதாவது முன்னாடி வந்துட்டு சேஞ்ச் அந்த யூசருக்கு முன்னாடி இந்த மாதிரியான இது கொடுத்தீங்கன்னா நீ பண்ணுங்க. ஐபோன் எம் கொடுத்த மினிமம் டேஸ் மாத்துறது, ஐபோன் கேப்ஸ் எம் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் டேஸ், இந்த மாதிரி லாஸ்ட் டேஸ், ஐபோன் டி கொடுத்துட்டா லாஸ்ட் டேஸ் எப்போ வந்துட்டு அவன் பாஸ்வேர்ட் மாற்றணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட மாத்தலாம். ஐபோன் டி பிளஸ் ஐபோன் டி கொடுத்து ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி மாத்துறது அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து ஐபோன் டி கொடுத்துட்டு ஜீரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் நெக்ஸ்ட் லாகின்லேயே அவர் வந்துட்டு என்ன பண்ணணும், கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்ற முடியும். இதுதான் ஃபோர்ஸிங் யூசர் லாகின், சரிங்களா? அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்ம அங்கே என்னெல்லாம் கொடுத்தோமோ, வார்னிங் மெசேஜ் எப்போ போடணும்னா டபிள்யூ ஐபோன் டபிள்யூ கேப்ஸ் டபிள்யூ கொடுத்து 10 கொடுத்தா வார்னிங் மெசேஜ் வந்து 10 போகும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் சேஜ் கமாண்ட். சேஜ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இதுக்காக கொடுக்குறதுனா சேஜ் கமாண்ட், சரிங்களா? பர்டிகுலர் யூசருக்கு பாஸ்வேர்டு வந்து எங்கள் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே அதோட இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கான கமாண்ட் தான் சேஜ். லாகின் டாட் டெஃப்ஸ் அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் மொத்தமாக வந்து செவரல் யூசர் வந்து நீ செட் பண்ணணும் அப்படின்னா அது லாகின் டாட் டெஃப்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? யூசர் லெனக்ஸ் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியமான ரெண்டு கமெண்ட் ரெண்டும் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? கண்டிப்பாக அதை இது பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இந்த லிங்க் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம இன்னொரு லெனக்ஸோட கமெண்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.